வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், முருங்கீரை பொரியல் செய்வது எப்படி பார்க்கலாம் வாங்க. முதல்ல வந்து நம்ம முருங்கீரை ரெண்டு வாட்டி அலசி வச்சுக்கணும். அலசி வச்சதுக்கப்புறமா தாளிக்கிறது கோசம் கடுகு, சீரகம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு இதெல்லாம், அப்புறம் வெங்காயம், பூண்டு, காஞ்ச மிளகாய் இதெல்லாம் சேர்த்து தாளிக்கணும். வானிலில் 3 ஸ்பூன் எண்ணெயை ஊற்றி கொள்ளவும். ஓகே, 1/2 ஸ்பூன் கடுகு, 1/2 ஸ்பூன் சீரகம், 1/2 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 ஸ்பூன் உளுத்தம்பருப்பு போட்டுட்டு, அதுக்கப்புறமா கடுகு உளுத்தம்பருப்பு அதெல்லாம் பொரிஞ்சதுக்கப்புறமா வெங்காயம், அப்புறம் 4 காஞ்ச மிளகாய், பூண்டு கொஞ்சம் அதிகமாக சேர்த்தா அந்த டேஸ்ட் வந்து நல்லாயிருக்கும். முருங்கைக்கீரைக்கு சிம்மில் கொஞ்சம் வதக்கிடணும். ஸ்டோரேஜ் ஃபுல்லாக அது என்ன காமிக்குதா? வெங்காயம் வந்து கொஞ்சம் சிம்மிலேயே வேக வைக்கணுங்க, அப்போ தான் நல்லாயிருக்கும் வறுத்து. வந்து கொஞ்சம் ப்ரௌன் கலரில் ஆகிற வரைக்கும் நல்லா வதக்கணும். ப்ரௌனிஷாக வந்தால் மட்டும்தான் நம்மளுக்கு வந்து அந்த ஃப்ளேவர் வந்து முருங்கைக்கீரைக்கு நல்லாயிருக்கும். அலசி வச்ச கீரையை வானலில் சேர்த்துக்கலாம். வானலில் சேர்க்கும்போது சிம்மில் வச்சுக்கோங்க அடுப்பு. ஒரு 2 வதக்கு வதக்க வச்சுக்கோ. சிம்மிலே வச்சு கொஞ்சம் 2 வதக்கு வதக்கிட்டு மஞ்சள் போட்டுக்கலாம். 1 சிட்டிகா மஞ்சள் வந்து முன்னாடியே போடக்கூடாதுங்க. எப்போவுமே முருங்கைக்கீரைக்கு வந்து கொஞ்சம் 50% நம்மளுக்கு வெந்ததுக்கு அப்புறமா தான் நம்ம வந்து சால்ட்டு சேர்த்துக்கணும். இல்லைன்னா இதுக்கு முருங்கைக்கீரைக்கு வந்து உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். கடைசியில் இறக்கிக்கும் போது 2-3 நிமிஷத்துக்கு முன்னாடி நம்ம உப்பு சேர்த்துக்கலாம். அது வரைக்கும் நம்ம வந்து விடாமல் கலரிட்டே இருக்கணும். அப்போ தான் வந்து முருங்கைக்கீரைக்கு நல்லா டேஸ்ட் கிடைக்குங்க. ஹையில் வச்சு எப்போவுமே முருங்கைக்கீரை பண்ணக்கூடாது. முருங்கைக்கீரை வெந்து முடிக்கிறதுக்குள்ள நம்ம சோளம் கட் பண்ணி சாப்பிட்டுக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து 25% வெந்துருச்சு ஃப்ரெண்ட்ஸ். இன்னும் நம்மளுக்கு 25% இருக்குது. அதனால் கொஞ்சம் நம்ம இது வந்து ஸ்லோலியாக வச்சு நம்ம வதக்கிக்கணும். ஹையில் வச்சா நம்மளுக்கு இந்த டேஸ்ட் கிடைக்காது. முருங்கீரை வந்து கசப்பு கொடுத்துரும். அதனால நம்ம ஸ்லோவாக வச்சு சிம்லேயே வச்சுக்கின்னு நம்ம வதக்கிக்கலாம். இப்போ வந்து இந்த முருங்கீரை நல்லா 75% நம்மளுக்கு வெந்துச்சு ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த முருங்கீரையில் வந்து நம்ம கொஞ்சம் மிளகாத்தூள் சேர்த்துக்கலாம். லைட்டாக ஆப்ஷனல் தான், போடணுன்னு ஒன்றும் இது கிடையாது. வெறும் ஆப்ஷனல் தான். நம்ம போ காரத்துக்கு ஏற்ற மாதிரி போட்டுக்கலாம். காரமாக சாப்பிட்றவங்க காரம் பிடிக்கிறவன்றவங்க போட்டுக்கலாம். அதுக்கப்புறம் நம்ம வந்து டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி முருங்கீரைக்கு வந்து லைட்டாக பார்த்து தான் நம்ம உப்பு சேர்த்துக்கணுங்க. ஏன்னா இதில் வந்து கசப்பு தன்மை உப்பு கரிக்கிற மாதிரி இருக்கும். அதனால முருங்கீரைக்கு வந்து பார்த்து தான் நம்ம சேர்த்துக்கணும். உப்பு வந்து கம்மியாகவும் போடாமலும் இருக்கக்கூடாது. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வந்து இதுக்கப்புறம் ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிட்டு முருங்கீரை வந்து முடிஞ்சிச்சு. இப்படி நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள், எப்படி வந்திருக்குதுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல். உங்கள் லைக் வந்து லைக் பண்ணுங்கள். சூப்பராக இருக்கு மக்களே. இதே மாதிரி உங்கள் அம்மா வீட்டை நீங்களும் சமைச்சு சாப்பிடுங்க.